பாத்ரூமுக்குள் அதை மறைத்து கொண்டு சென்ற அசி. வீட்டுக்குள் நுழைந்த பிரபலம் கூறிய அதிர்ச்சி தகவல். பிக்பாஸ் வீட்டில் கதறி அழுத ஷிவின், நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகளே இல்லை. எலிமினேட் ஆன ஏடிக்கேடுக்கு பிக்பாஸ் சொன்ன உற்சாக வார்த்தைகள், போட்டியாளர்கள் செய்த காரியம், நடந்தது என்ன? பிக்பாஸ் வீட்டின் ஊர்கிளவியின் அழைக்கப்படும் முக்கிய போட்டியாளர், சர்ச்சை ஏற்படுத்திய வனிதாவின் பதிவு. கமல் கேட்ட கேள்விக்கு கண்கலங்கியபடி பதிலளித்த போட்டியாளர்கள், என்ன கேட்டார் தெரியுமா? தற்போது 6 போட்டியாளர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளனர். அத்தோடு இதே சீசனில் முன்பு வெளியேறியிருந்த போட்டியாளர்கள் பலரும் அடுத்தடுத்து வருகை தந்து மீண்டும் பிக்பாஸ் வீட்டின் உள்ளே தங்கி பட்டியை கிளப்பி வருகின்றனர் என்றுதான் கூற வேண்டும். இந்நிலையில் இன்றைய நாளில் அட்டகாசமான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. அதில் சூப்பர் சிங்கர் பிரபலங்கள் பலரும் வீட்டிற்குள் நுழைந்திருக்கின்றனர். குறிப்பாக மாக்காப்பா மற்றும் பிரியங்கா ஆகியோரும் நுழைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் ஒரு சிலர் பிக்பாஸ் போட்டியாளர்களை வைத்து பாட்டு ஒன்றினையும் பாடி அசத்தியுள்ளனர். அது மட்டுமல்லாது பிரியங்கா அசீமை பார்த்து, பாத்ரூமுக்குள் அதை எடுத்துட்டு போனீங்களாமே, உண்மையா என கிண்டலாக கேட்கிறார். அதற்கு அசீம் பதில் சொல்ல முடியாமல் விழிப்பிதுங்க முழிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா ஏன் இவ்வாறு கூறினார் என்பதை சற்று பொறுத்திருந்து இன்றைய எபிசோடில் பார்ப்போம். பிக்பாஸ் சீசன் 6 இறுதி பகுதிக்கு வந்துவிட்டதால் சில எமோஷனலான சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. எப்போதும் சண்டையும் சச்சரவுமாக இருந்த பிக்பாஸ் வீடு இப்போது ஆனந்தம் விளையாடும் வீடாக மாறிவிட்டதா என ரசிகர்களுக்கே சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. டாஸ்க் எல்லாம் முடிந்து ஜாலியாக அரட்டை அடித்து வருகின்றார்கள். இந்த சீசனிலிருந்து இதுவரை வெளியேறிய 11 போட்டியாளர்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள் திரும்பவும் அடியெடுத்து வைத்துள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் கமல் ஒரு டாஸ்க் கொடுக்கிறார். அதில் பிக்பாஸ் வீட்டில் யாராவது ஒருவருக்கு நீங்கள் நன்றி கூறுவதாக இருந்தால் அது யார் என கேட்கிறார். அதன்படி முதலில் ஷிவின் எழுந்து கண்ணீர் மல்க ரச்சிதாவுக்கு நன்றி கூறுகிறார். அடுத்து தனா இந்த வீட்டில் கிடைத்த அழகான தங்கு என நெகிழ்ச்சி அடைகிறார் கதிர். ராபர்ட் மாஸ்டர் வழக்கம் போல அப்பாஸ்தானம் கொடுத்த குயின்சிக்கு நன்றி தெரிவித்தார். அதே போல் அசீம் அண்ணா கூட பெரிய கனெக்ட் இருக்குதுன்னு தனா சொல்ல விக்ரமனுக்கு நன்றி தெரிவிக்கிறார் மகேஸ்வரி. இறுதியாக ராம் ஷிவின் எனக்கு சிஸ்டர் மாதிரி என உருக்கமாக கூற அதை கேட்ட ஷிவின் கதறி அழுதுகிறார். இந்த நன்றி சொல்லும் சம்பவம் பிக்பாஸ் வீட்டையே மெகா சீரியல் போல் மாற்றியுள்ளது. ஆனாலும் இது ரசிகர்களை மிகவும் உணர்ச்சி பட வைத்துள்ளது. சக்ரிஃபைஸ் டாஸ்க் என்ற பெயரில் ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் ஏதாவது ஒரு கடினமான வேலையொன்றை டாஸ்காக கொடுக்கப்படுகிறது. இதனை ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் செய்திருந்த நிலையில் அசீம் மக்களின் அதிக வாக்குகளை பெற்று முதலாவதாக காப்பாற்றப்பட்டு இரண்டாவது இறுதி போட்டியாளராக தேர்வாகினார். இந்த நிலையில் நேற்றைய தினம் என்ன நடந்தது என்று பார்ப்போம். நேற்றைய தினம் சில டாஸ்க்குகளை ஹவுஸ்மேட் செய்திருந்தனர். அத்தோடு ஷிவின், விக்ரமன் ஆகியோரும் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகினார்கள். தொடர்ந்து மைனா, கதிரவன், ஏடிக்கி ஆகியோர் மீதமிருந்த நிலையில் அவர்களில் யார் வெளியேறுவார் என்பதற்காக உரியடிக்கும் டாஸ்க் கொடுக்கப்பட்டது. அதன்படி இந்த 3 பேர் உடைக்கும் உரிகளில் யாருடைய உரியிலிருந்து பூக்கள் விழுகின்றதோ அவர் வெளியேற்றப்படுவார் என்று கூறப்பட்டது. அதன்படி இவர்கள் மூவரும் உரியை உடைத்த போது ஏடிக்கேவின் உரியிலிருந்து பூக்கள் கொட்டப்பட்டதால் அவர் எலிமினேட் ஆகி வெளியேறினார். எனினும் ஏடிக்கே வெளியேறும் போது உரி அடித்து கமலிடம் பாராட்டு பெற்றார். மேலும் பிக்பாஸ் அவரை வெல் பிளேட் ஏடிக்கே, வெளியில் உங்கள் ரிசர்வ் வெற்றிக்கு ஆல் தி பெஸ்ட் என கூறினார். அப்போது ஏடிக்கே, நான் இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் ஆனாலும் என கூறி பிக்பாஸ் வீட்டு முன்பு மண்டியிட்டு வணங்கிய பின், என் நாட்டிலிருந்து வந்து இந்த அன்பை பெற்றதற்கு மகிழ்ச்சி, அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். இவ்வாறாக ஏடிக்கேவின் வெளியேற்றத்துடன் இந்த எபிசோட் முடிவடைந்தது. பிக்பாஸ் நிகழ்ச்சி பிரபல தொலைக்காட்சியில் ரசிகர்கள் பலரை வென்று விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ஒரு அறையில் நடைபெறும் என்பதால் பல சின்னத்திரை பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாமல் பங்கேற்பார்கள். இதன்படி ஜிபி முத்து, மைனா, ரக்ஷிதா, ராபர்ட், அசீம், ஜனனி, ஏடிக்கே, விக்ரமன், கதிர், மகேஸ்வரி, ஷெரின், ராம், ஆயிஷா உள்ளிட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் மக்கள் மத்தியில் அதிகம் ஈர்க்கப்பட்ட போட்டியாளராகவும் அசீம் பார்க்கப்படுகிறார். எத்தனை முறை எவிக்சனுக்கு சென்றாலும் முதல் ஆளாக இவர் சேவாவார். அந்தளவு மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கிறது. மேலும் இதில் முக்கிய போட்டியாளராக 90 மேற்பட்ட நாட்களில் பிக்பாஸ் வீட்டிலிருந்து ரெப்சிங்க தான் ஏடிக்கே. இவர் தான் இந்த வார எவிக்சனில் சிக்கி வெளியேற்றப்பட்டார். இவர் தொடர்பான வீடியோக்கள் மற்றும் செய்திகள் வெளியில் வந்தால் பிக்பாஸ் ஊர்கிழவி என்றுதான் ஏடிக்கேவை வர்ணிப்பார்கள். இந்நிலையில் இன்றைய முதல் முறையாக வனிதா விஜயகுமார் அவர்கள் ஏடிக்கே பற்றி பதிவு ஒன்றை ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இந்த பதிவில், முன்னாள் போட்டியாளர்களால் தேவையில்லாமல் அவரை பலி கொடுத்து விட்டார்கள், தேவையில்லாத டாஸ்க் என்றார் என குறிப்பிட்டு ஏடிக்கேவின் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருவதுடன் ஏடிக்கேவை கடுமையாக வர்ணித்து வருகின்றார்கள்.
பிக்பாஸ் வீட்டில் முக்கிய போட்டியாளராக அசீம், விக்ரமன், அமுதவாணன், மைனானந்தன் உள்ளிட்ட போட்டியாளர்கள் பார்க்கப்படுகின்றார்கள். இவர்களில் ஆரம்பத்திலிருந்து அசீம் தான் மக்களின் வெற்றியாளனாக தெரிவாகி வருகிறார். மேலும் அசீம் மட்டும் ஆரம்பத்திலிருந்து பிக்பாஸ் வீட்டில் உண்மை முகத்தை காட்டுகிறார் என்ற பெயரும் இவருக்கு இருக்கிறது. இவர் பிக்பாஸ் வீட்டுக்கு வரும்போது அடிக்கடி பொது இடத்தில் கத்தி பேசியுள்ளதாகவும் பெண்களிடம் தவறாக பேசியுள்ளதாகவும் பல குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இதனால் மக்கள் மத்தியில் வளர்ந்து கொண்டிருந்த அசீம் சற்று தளர்ந்து விக்ரமன் அவர்கள் தற்போது முன்னிலையில் இருக்கிறார். இவர்களுக்கான வாக்குகளும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்நிலையில் இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டிற்கு வெளியேறிய அனைத்து போட்டியாளர்களும் வருகை தந்துள்ளார்கள். இதனால் பல டெஸ்ட் உள்ள கேள்விகளை கமல் அவர்கள் கேட்டு வருகிறார். இதனால் போட்டியாளர்கள் பெரும் குழப்பத்தில் இருப்பது போன்று தெரிகிறது. இதன்படி இன்றைய தினம் வெளியேறிய போட்டியாளர்கள் மற்றும் களத்தில் இருக்கும் போட்டியாளர்களிடம் உங்களுக்கு யாரை மிகவும் பிடிக்கும் என கேட்டுள்ளார். இதற்கு போட்டியாளர்கள் அனைவரும் கண்கலங்கியபடி ஷிவின், ரச்சிதா, மகாலட்சுமி, கதிர், தனலட்சுமி, அசிம் என போட்டியாளர்கள் காரணத்துடன் கூறியுள்ளனர்.